உடனுக்குடன் நேரலை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக வாக்கு இயந்திரங்களை கொண்டு செல்லும் வாகனங்களை இயக்க ஓட்டுநர்கள் மறுத்து வருவதாக ஒரு அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக வாக்கு இயந்திரங்களை கொண்டு செல்லும் வாகனங்களை இயக்க ஓட்டுநர்கள் மறுத்து வருவதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பரணிராஜ். பரணிராஜ், இப்ப வாக்கு இயந்திரங்களை கொண்டு செல்ல ஓட்டுநர்கள் மறுப்பு தெரிவித்ததா ஒரு தகவல் வெளியாகியிருக்கு, என்ன காரணத்தினால மறுப்பு தெரிவிக்கிறாங்க, தற்போதைய நிலவரம் என்ன? அப்பூர்ணிமா, அதாவது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என மொத்தம் 29 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். நேற்று மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடு பணிகளும் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விக்கிரவாண்டியில் உள்ள வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவிற்கு தேவையான மை, பேனா, பென்சில் உள்ளிட்ட உபகரணங்களை வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்புவதற்காக வாகனத்தில் ஏற்றப்பட்ட போது தங்களுக்கு உணவு, படிக்காசு போன்றவை வழங்கப்படவில்லை என கூறி வாடகை வாகனங்களை இயக்கக்கூடிய ஓட்டுநர்கள் அந்த வாகனத்தை இயக்க மறுத்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட வாடகை வாகன ஓட்டுநர்களிடம் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு வாகன ஓட்டுநர்களுக்கு உரிய உணவு, படிக்காசு வழங்கப்பட்டது. இதன் பிறகே வாகனங்களை இயக்க ஓட்டுநர்கள் சம்மதம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஏற்றிக்கொண்டு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குச்சாவடி மையங்களை நோக்கி சுமார் 1 மணி நேரம் தாமதமாக தற்போது வாகனங்கள் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் பழனி, விக்கிரவாண்டி தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரசேகரன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இதனிடையே விக்கிரவாண்டி தொகுதியில் நாளை இடைத்தேர்தலை அமைதியான முறையில் நடத்துவதற்காகவும் அசம்பாவித சம்பவங்களை தடுக்கவும் 220 துணை ராணுவ படையினரும் 2500 மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். நாளை வாக்குப்பதிவிற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருப்பதாக தற்போது மாவட்ட ஆட்சியர் பழனி தெரிவித்திருக்கிறார். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பரணிராஜ்.